हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जांसी ईजी कुक तमिल। इनकी नम्बर पाक पोरे रेसिपी वंजिरम मीन वरुवल। वंजिरम मीन नाले एल्लारुक्कुम रोम्ब पिडिक्कुंग, एना टेस्ट वंदु सूपरबा इरुक्कुम। अंद रेसिपीय ईजी अंड टेस्टियान मेथडल नम्ब मीन वरुवल इनिक्कु सेय्य पोरोम। इंद रेसिपी नींगे पाक्कुरतुक्कु मुन्नाडी नम्ब चैनल सब्सक्राइब पण्णिक्कुंग, कूडवे बेल ऐकान टच पण्णि आलुंगिर बटनी टच पण्णुंग। अप्पोदान ना पोर अडुत्त वीडियोवोड नोटिफिकेशन वरुम। सरि वांग वीडियोक्कुल्ल पोगलाम। वन केजी वंजिरम मीन वंदु वांगिरुंदोंग, मार्केटले ना कट पण्णि वांगिट्टेन। இப்போ வந்து தலை அண்ட் வாலை வந்து நான் வந்து குழம்புக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் உள்ள அந்த உடம்பு பீஸ் மட்டும்தான் நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நான் அதை எல்லா பீஸையும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து ஒரு 6 to 7 times நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண மீனை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மீன் கூட இந்த மசாலாஸ்லாம் பாருங்கள், நம்ம நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவர் மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனில் மசாலா சப்ளை பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவர் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், மீனில் நல்லா மசாலாஸ் கூட நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பேனை வந்து லைட்டாக ரொட்டேஷனில் ஷேக் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆயில் வந்து ஈவனாக இருக்கணும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ண மீனை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது மேலே வந்து மீனில் செட் ஆகிருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ மீன் போடும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து போடலாம். இப்போ பேனில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சுங்க. பேனை இப்போ லைட்டாக ரொட்டேஷனில் ஷேக் பண்ணிக்கலாம். அப்போ ஆயில் வந்து மீனுக்கு எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது போல் ஒவ்வொரு மீனையும் நம்ம 1 by 1 திருப்பி விட்டுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். இப்போ டீப் ஃப்ரைனால் நிறைய ஆயில் விட்டு பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஆயிலும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு, கலரும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் வந்து லாங் டூர்லாம் போனீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 2 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீணாக போகாதுங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது கெட்டு போகாது. இப்போ நம்ம எல்லா சைடும் திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ அதர் சைடும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அதர் சைடு திருப்பி விட்டோன்னே திரும்பி பேனை வந்து நம்ம ரொட்டேஷனில் இது மாதிரி ஷேக் பண்ணிக்கலாங்க. ஷேக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் சைடும் பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அடுத்து நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 1 by 1 நம்ம எல்லா மீனையும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
யம்மியான வஞ்சிரம் மீன் வறுவல் ரெடி. டேஸ்ட் அண்ட் மசாலாஸோட அருமை வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இது கிட்ஸ் பெரியவங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.